போராட்டங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். அரசின் கவனத்தை ஈர்க்க மக்கள் தங்களோட கோரிக்கைகளை பல வித்தியாசமான முறையில முன்னெடுத்து வைப்பது வழக்கம். அந்த வகையில தங்கள் கிராமத்துக்கு பல ஆண்டுகளா சாலை வசதி செய்து தர கோரி எத்தனையோ முறை மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத மாவட்ட நிர்வாகத்தை கண்டிச்சு இந்த கிராம மக்கள் ஒரு நூதனமான முறையில பண்ற போராட்டம் தான் இது. சில நாட்களா பெய்துட்டு வர தொடர் மழையினால கடலூர் மாவட்டம் கிழக்கு ராமாபுரம் கிராமத்துல இருக்கிற சாலை முழுதும் மழை நீர் தேங்கி சேரும் சகதியுமா காட்சியளிக்குது. இந்த சாலையை சீரமைச்சு தர சொல்லி பல முறை மாவட்ட நிர்வாகத்திடம் கிராம மக்கள் மனு கொடுத்துருக்காங்க. ஆனா இது சம்பந்தமா எந்த நடவடிக்கையும் எடுக்காததால மக்கள் இந்த சாலையை கடந்து செல்ல சிரமமான நிலை ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமா பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள், வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் மற்றும் முதியவர்கள் சாலையை கடந்து செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. நீண்ட நாட்கள் கோரிக்கை வைத்தும் முறையான நடவடிக்கை எடுக்காததால மாவட்ட நிர்வாகத்தை கண்டிச்சு அந்த கிராமத்து மக்கள் ஒரு நூதனமான போராட்டத்தை கையில எடுத்திருக்காங்க. அந்த சாலை வழியாக வந்த அரசு பேருந்த வழிமறிச்சு அங்க தேங்கி இருந்த மழை நீர்ல கிராம மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நாத்து நட்டு தங்களோட அதிருப்திய தெரிவிச்சிருக்காங்க. இந்த சின்ன மழைக்கே இப்படி நாத்து நட்டு கோரிக்கை வைக்கிற அளவுக்கு தண்ணீர் தேங்கி குளம் போல காட்சி அளிக்கிற இந்த சாலையை மாவட்ட நிர்வாகம் சீரமைச்சு இந்த கிராமத்துக்கு சாலை வசதியும் முறையான வடிகால் வசதியும் செய்து தரும்படி கோரிக்கையும் வச்சிருக்காங்க. பேருந்து வருமானு எதிர்பார்க்கிற கிராமங்களுக்கு மத்தியில சாலை வசதியே கிராமத்துக்கு வருமானு எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த கிராமத்தோட நிலை மாறுமா பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.